இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் கூட தர்மியானந்த கூடுகையில் கத்தர் கூட்டு சத்துக்கிறவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பரமேஸ்வரபுரம் கூடங்குளம் ராதாபுரம் நடுவில் பரமேஸ்வரபுரங்கிறதான ஒரு கிராமத்தில் நாங்கள் கத்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். அநேக பாடுகள், அநேக நெருக்கங்கள், கஷ்டங்கள், பிரபு பிரஜாதிகள் மத்தியில் பல விதமான நெருக்கங்களின் மத்தியிலும் தேவனுடைய பணியை இந்த இடத்துல பல விதமான சூழ்நிலையின் மத்தியில் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இன்னாலும் கத்தர் கடந்த நாட்களில் நம்முடைய பாஸ்டர் ஐயா வர்க்கீஸ் ஐயா அவங்க இந்த இடத்துல அழைத்து வந்தாங்க. இன்னாலும் கத்தர் தாமே முதல் முதலாக நான் இந்த பகுதிகளில் அந்த நாளில் கடந்து வந்து சொல்லிப்பார். என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்தால் மிகவும் ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் தான். அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அந்த இடங்களில் ஊழியத்தின் பாதையிலும் பல நெருக்கங்கள், பல கல்லறிகளான ஒரு அனுபவங்கள், பல போராட்டங்கள் மத்தியில் தேவனுடைய பணியை நாங்கள் விரிவாக செய்து வந்தோம். பல விதமான சூழ்நிலைகள் நமக்கு கஷ்டங்களாக இருந்தாலும் கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த பண்டிகை நாட்களில் இப்படி ஒரு கூடுகையை ஆயத்தப்படுத்தி தெய்வ பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாய் கத்தர் ஒரு விரிவான ஒரு நோக்கத்தையும் எண்ணத்தையும் கத்தர் உங்களுக்கு கொடுத்திருந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஊழியக்காரங்கள் இதுபோல ஒரு சூழ்நிலைகளில் நல்ல விளைஞ்சுளையுமா இருந்தாலும் கூட நம்முடைய பாக்கெட்டுகளில் சில வேலைகளில் வறுமைகள் சில நேரங்களில் காணப்படும். என்னாலும் அவனை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு போனதில் என்று சொன்னது போல கத்தருடைய முகத்தை பார்த்து அந்தந்த நாட்கள் அந்தந்த தேவைகள் கத்தர் சந்தித்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறார். அதுபோல எங்களுடைய சூழ்நிலைகளும் கூட எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் பிள்ளைகளுடைய பலவீனத்தின் மத்தியிலும் எல்லாவற்றின் மத்தியிலும் கூட கத்தை நோக்கி பார்த்து நோக்கி பார்த்து கத்தர் ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் வழிநடத்தி வந்தார். இந்த நாட்களிலும் கூட இந்த பண்டிகை நாட்களில் போன வருஷத்தில் நாங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கும் போது கூட இங்கே கொடுத்ததான ஒவ்வொரு பொருள்களும் கூட ஒரு இரண்டு மூன்று மாதத்திற்கு தேவையான அளவிற்கு தேவன் திருப்தியாக்கி அதை தேவன் நடத்தி வந்தார். அதுபோல கூட்டங்களுக்கும் கூட அநேக தேவைகள் இந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் கூட அது பிரயோஜனமாய் காணப்பட்டது. அநேகர் உபசரிக்கவும் எளியவர்கள் வந்தாலும் கூட அவங்களை நம்ம உபசரிக்கிறதும் கூட அது நமக்கு எப்போதுமான தேவையாக அது காணப்பட்டது. அதனால தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். இப்படிப்பட்ட ஒரு விரிவான எண்ணத்தையும் கத்தர் வாஞ்சையும் இப்படிப்பட்ட ஒரு தாகத்துக்கும் நிறைய பொருளாதாரம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, கொடுக்குற ஒரு மனப்பக்குவமான ஒரு சூழ்நிலையில நம்ம குறைவாக தான் உலகத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு தர்மங்களை செய்யத்தக்கதாக ஒரு குறுநிலையும் தர்ம தர்மங்கள் தான தர்மங்கள் தூதனை கொண்டு வந்தது போல ஞானையாவுடைய குடும்பங்களையும் கத்தர் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாராக. தேவன் ஜீவன் சுகம்பலன் ஆயுசு நாட்களையும் கத்தர் கொடுத்து அதுபோல இன்னும் அநேகருக்கு உதவி செய்யும்படியாக அநேக கரங்களையும் கத்தர் எழுப்பி ஆசீர்வதித்து நடத்தும்படியாக தேவனிடத்துல தேவன் செய்த இந்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லி சாட்சியம் எடுத்துக்கொள்ளும். கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒவ்வொரு வருஷமும் இப்படி செய்வது இது மிகவும் எல்லாருக்கும் தேவ நாமத்துக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவும் இது தேவநாமத்து மகிமையாக இருக்கிறது என்பதை குறித்து என்னுடைய இறுதி ஆழத்திலே இதை குறித்து ஒரு சந்தோஷம். நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கும் போது ஸ்தோத்திரம் என்னுடைய ரட்சிக்கப்பட்ட ஒரு ரொம்ப நேரம் பேச மாட்டேன், ரெண்டு அல்லது மூன்று நிமிஷத்தில் முடிச்சிருவேன். மன்னித்து கொள்ளவும். இங்கே ஒரு சகோதரர் இருக்கிறான், பெயரை சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய மிகவும் என்னுடைய நண்பர், பெரிய ஜபவீரர். ஆனால் இப்படிப்பட்டவங்க வெளிப்படையாக தெரிகிற ஒருவர் இங்கே இருப்பாரானால் எவ்வளவு வல்லமையாக ஜபிக்கிற தேவசமூகத்தில் காத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இந்த அருமையான கனத்துக்குரிய கர்த்தருடைய தாசன் சீசன் என்ற பெயரில் ஒரு வருஷம் தண்ணீர் கொடுத்தால் கூட பிரதிபலன் இல்லாமல் போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நாம் தேவ நாமத்தினாலே இவர்களிடத்தில் கையிலிருந்து வாங்கிட்டு போறது நமக்கு அவர்களுக்கும் ஆசீர்வாதம், இது நமக்கும் ஆசீர்வாதம். இதற்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் இதுக்கு உதவியை செய்வதற்கு வெளிப்படையா மறைமாய் இருந்து உதவி செய்கிறவர்களையும் கத்தர் ஆசிரியப்பார். விசேஷமாக உதவி செய்கிற அருமையான கத்தருடைய தாசனுடைய குடும்பத்தையும் அவர்கள் தலைமுறைகளையும் கத்தர் ஆசிரியப்பாராக. விசேஷமாக ஸ்தோத்திரம் இந்த கூடுகையில இப்படி அருமையான அவர்களை என காண்டிட்டாக எப்படி என்றெல்லாம் பயங்கரமா கடந்த முறை நான் ஒரு சாட்சி சொன்னேன். அந்த முறை எப்படி என்றால் அந்த அருமையான கத்தோடைய தாசனுடைய துணைவியார் அவங்களுக்கு ஜெபிக்கும் போது என்னை குறித்த ஒரு வசனம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது நிமித்தம் அது நிமித்தம் சில என்னை அவர்கள் நேசிக்கவும் அது நிமித்தம் ஒரு நான் ஒரு பயங்கரமான ஒரு தடுமாற்றத்துக்குள்ளே காணப்பட்ட போது எனக்கு அவர்கள் என்னை போல் என்னை தொடர்பு கொள்ளவும் எல்லா மனிதர்களும் கைவிட்ட சூழ்நிலை இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய இவர்களை கொண்டு சில காரியங்களை செய்ய கத்தர் உதவி செய்தார். இந்த நாளிலேயும் இங்கே எனக்கு கூட வந்திருக்கிற சிலர் உண்மையாகவே மிகவும் நெருக்கப்பட்டவர்கள். இந்த
சகோதரர் முன்னாடி சொன்னாங்க, வெளியே சொல்லேமா, எல்லாம் வெளியே பார்ப்பு நீட்டா இருப்பாங்க, உள்ளால பயங்கர மிருக்கம் இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் சாட்சியம்னா இன்னைக்கு எல்லாரும் போக முடியாது, இன்னையும் போக முடியாது, நாளையும் போக முடியாது. ஆகவே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. நெருக்கங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாரும் உள்ளதுதான், ஆனால் உண்மையாகவே சீசன் பேர்ல ஒரு வருஷம் தண்ணீர் கொடுத்தால் கூட பிரதிபலம் இல்லாமல் போவாங்க சொல்லிக்கிறபடி இவ்வளவு பொருட்களை கொடுப்பது நிமித்தம் இவ்வளவு பெரிய ஆசிரம் இவர்களுக்கும் இவர்கள் குடும்பங்களுக்கும் இவர்கள் ஊழியர்களையும் கர்த்தர் வல்லமையாக இன்னும் இவர்களை பயன்படுத்துவாராக, ஆசிரியப்பாராக என்று சொல்லி என்று சாட்சியம் எடுத்துக் கொள்கிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்துல எனக்கு ஆண்டவர் செய்த நன்மையை சுருக்கமாய் சொல்லி அதன் பின்பதாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தராமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, ஒரு 3 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது மிகவும் தரித்திரமான ஒரு சூழ்நிலை, மிகவும் ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டேன். பாருங்க, ஆரம்ப ஊழியம்னு சொல்லிட்டு கடந்து வந்தோம், ஆனா ஆரம்ப ஊழியத்துல யார எந்த இடத்த போய் சந்திக்கணும்னு தெரியாது. ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு கர்த்தர் காட்டுகிற வீட்டுக்கு நேராக கடந்து போகிறது, கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்யும் போது கொடுக்கறத கொண்டு போய் ஏதாவது வாங்கி சமைப்பது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஊழியத்துக்குள்ளே கடந்து வந்த போது குடும்பங்கள் எல்லாம் ஒதுக்கின, சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒதுக்கினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நெருக்கத்தின் மத்தியில இருக்கும் போது பாருங்க, கலைக்கால பகுதியில இந்த பாஸ்டரோடு கூட ஊழியம் செய்கிறேன், சகோதரர் பால் பிரதர் அவங்க கடந்து வந்திருந்தாங்க. எங்களுடைய சூழ்நிலையை பார்த்தாங்க, பாருங்க, சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு பாஸ்டர் இடத்துல அறிமுகப்படுத்தி வைத்தாங்க. அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாட்கள், அதாவது ஒவ்வொரு வருடம் கடந்து வரும்போது இதை வாங்கிட்டு போகும்போது உண்மையிலேயே சந்தோஷம் தாங்க முடியாது. என் வீட்டில் என் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, இது எங்கேருந்து கொண்டு வந்தோம், எங்கேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு. ஆண்டவர் எனக்கு தந்த படி அப்படின்னு சொல்லுவேன். பாருங்க, கர்த்தர் எனக்கு தந்த படி, கிறிஸ்மஸ் எனக்கு தந்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாய் சொல்லத்தக்கதாக ஒரு செழிப்பாய் கர்த்தர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பாஸ்டரோடு கூட ஊழியத்தை செய்யும் போது நாம் பலரோடு கூட பல பாஸ்டர் பத்தில பேசியிருக்கிறோம் பாருங்க. ஆனா பாஸ்டர்மார் எல்லாம் பேசுற விதங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஆரம்பமா எழும்பி வாரங்கள் எல்லாரையும் தட்டி தட்டி கீழே விட்டுருவாங்க, எலும்ப விடவே மாட்டாங்க. அல்லேலூயா. என்னுடைய ஊழிய அனுபவத்திலே நான் படித்து கொண்டது, அல்லேலூயா. ஒரு தேவைன்னு ஒரு இடத்துல போய் என்னாச்சுன்னு சொன்னா, அந்த பாஸ்டர் இடத்துல போய் என்னாச்சுன்னு சொன்னா உண்மையில சொல்லுவாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை கழி விட்டுருவாங்க. நம்மளை எழும்பும் விட மாட்டாங்க, ஒரு ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை என்று வந்து விட்டால் பாருங்க, சும்மா இருக்க மாட்டான், சும்மா பிசாசு துரத்த போறான், அதனால எனக்கு குடும்பத்துல இப்படி வருகிறது என்று சொல்லி குற்றம் சாட்டும்படியாக திரளாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனா பாஸ்டர் மாதத்துல 2-3 நாளாவது போன் பண்ணி ஊழியம் எப்படி இருக்குது, உங்களுடைய காரியம் எப்படி இருக்கிறது, அது மட்டுமல்ல சோர்வான நேரங்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு நாட்களிலும் ஊழியத்தை குறித்து ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு காரியங்களையும் கரிசனையாய் சொல்லிக் கொடுப்பதிலே உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் படிப்படியா உயர்த்தி கொண்டு வர்றாருன்னு சொன்னா உண்மையிலே ஆண்டவருடைய நாம மகிமை அடைவதாக. அல்லேலூயா. இந்த ஊழியத்தோடு கூட சேர்ந்து செய்ய ஆரம்பித்த நாளிலிருந்து கர்த்தர் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் ஆசீர்வாதம் தந்து கொண்டுதான் இருக்கிறார். அது எனக்கு மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் என்ன சாட்சி சொல்லுவதற்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கலாம், இன்னுமா சாட்சி சொல்ல விட்டா நேரமும் போதாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதிகமா இந்த ஊழியத்துக்காக, பாஸ்டருக்காக, சவுதி தேசத்தில் செய்யப்படுகிற ஊழியத்திற்காக, இந்த ஸ்தாபனத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டி உற்சாகமே ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் உற்சாகம் மேலே இருதயத்தோடு கூட வேலையிலும் கூட கிறிஸ்தேசன் சத்திய சபை ஊழியங்களின் சார்பாக உங்கள் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் ஊழியக்காரர்களாக பார்க்கிறதுலே ரொம்ப சந்தோஷம். கழிந்த தடவை காட்டில நிறைய ஊழியக்காரங்க குடும்பங்களாக வந்திருக்கிறீங்க, மிகுந்த சந்தோஷம். முதலாவது இந்த ஊழியத்தை நான் தொடங்கினது நிறைய பேருக்கு வெளியே போக வேண்டியதாக இருக்கும், ஆனால் நீங்க கண்டிப்பா முடிவு வரைக்கும் இருந்துட்டு போயிருங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் இங்கே எங்க போறீங்க இல்லையா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது அந்த பிரதர் வரல, எனக்கு ஒரு பிரதர் எல்லாம் உண்டு, ஒரு நம்ம பிரின்ஸ் அண்ணாச்சி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அண்ணன் போயிட்டாங்களோ, பிரின்ஸ் அண்ணாச்சிக்க தம்பி ஒரு ஆள், ஜெகன் எட்வின் ஒரு ஆள் உண்டு. நாங்க 2 பேரும் ஒரு நாள் சபையிலே பேசி கொண்டிருக்கும் போது
ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன, நம்ம காசை கொடுத்து அவங்க செலவழிச்சிருவாங்க, ஒரு சின்ன பொருள் உதவி செய்யலாமே என்று பேச்சுவாக்கிலே உண்டான ஒரு காரியம் இது. அப்ப முதல் முதலாக நாங்க என்ன செய்தோம் சொன்னா, நாங்க என்னுடைய கரத்துல கொஞ்சம் காணிக்க காசு இருந்தது, அதை கொண்டு வெக்கேஷன் வந்தபோது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு திலகர், அவங்களும் இன்றைக்கு வரவில்லை, கழிந்த வருடத்திலும் வர முடியாமல் போய்விட்டது அவங்களுக்கு. அவங்களுக்கு அப்போ ஒரு மார்க் டூ கார் இருந்தது. அப்போ எனக்கு அந்த எட்வின் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு தெரிந்த கொஞ்சம் ஊழியக்காரருடைய பேரை சொல்லி ஒரு 25 கிலோ அரிசி வச்சு நாங்கள் முதல் முதலாவதாக கொண்டு கொடுக்க தொடங்கணும். முதல் தொடங்கின நாள் அந்த காரு, எனக்கு அந்த இடம் தெரியல, ஒரு பெரிய ஒரு ஏத்தத்துல மார்க் டூ கார் இழுக்கவும் செய்யாது, இறங்கி தள்ளி அபிதமாக நாங்கள் அந்த ஊழியத்தை தொடங்கினோம். அது தொடங்கின போது அடுத்த வருடம் அதுல அநேக சாட்சிகளை கேட்க முடிந்தது. பசியோடு கூட இருந்தோம், எங்களுக்கு அந்த நேரத்துல சரியாக அரிசி கிடைத்ததுனாலே ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று பல சாட்சிகளை கேட்டபடினாலே தொடர்ந்து அந்த ஊழியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அன்றைக்கு எங்க அண்ணா சபையை நடத்தி கொண்டிருந்தாங்க. அடுத்த வருடங்களிலே ஒரு 2 வருடத்திலே நான் அந்த சபையின் பொறுப்பை எடுக்க தொடங்கின போது எத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு என் பாக்கெட்ல எழுதி வச்சிருவேன், இந்த தடவை இத்தனை ஆளுக்கு கொடுக்கணும் என்று எழுதி என் பாக்கெட்ல வச்சிருவேன், சபையில சொல்லுவேன் கொடுக்க வேண்டும் என்று. நான் யார்கிட்டயும் நம்பர் சொல்ல மாட்டேன், ஆனா ஆண்டவுடைய கிருபையினாலே சரியான விதத்திலே அந்த அளவு கொடுக்கிறதற்கு நம்ம என்னோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் அந்த பொருளுதவி செய்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அபிதமாக நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், இவ்விதமாக பல இடங்களிலே போய் நாங்கள் போய் இதை செஞ்சிருக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களில என்னோடு கூட இந்த ஊர்ல உள்ள நிறைய வாலிப சகோதரர்கள் தம்பிமாரு, அப்ப புரோட்டா வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் என்ன செய்வாங்க, ஏர்லி மார்னிங் நம்ம என்னோடு கூட இருந்த ஒரு குளச்சல் இருந்து ஒருவர்களுக்கு வண்டி உண்டு, நான் அவங்கள எனக்கு இலவசமாக தருவாங்க டெம்போ. அதுல என்ன செய்வோம்னு சொன்னா, வெறும் டீசல் மட்டும் போடுறதுனால அவங்க அதை வண்டியை தருவாங்க. நாங்க 7 மார்னிங் 4 o'clock பிரின்ஸ் அண்ணாச்சி எங்க இருக்கிறீங்க, ஒன்னு எழுமி நில்லுங்க, வாங்க ஒரு நிமிஷம், மறைமுகமாக இருந்து ஊழியங்களில் அதிகமா அங்க முன்னால வாங்க அண்ணாச்சி, வாங்க பேசலாம். நாங்க 7 மார்னிங் 4 o'clock இங்க இருந்து கிளம்புவோம் பல இடங்களுக்கு. ஒரு ஊழியக்காரங்களையும் நாங்க பேர் சொல்லி நாங்க இன்னார வந்திருக்கோம் சொல்லிடுறதில்ல, கொடுத்துக்கிட்டு நாங்க பாட்டுக்கு போயிருவோம். ஹல்லேலூயா. இவங்க நிறைய வேலை இருக்கும், நிறைய வேலைகள் மத்தியிலே எங்களோடு கூட வருவாங்க. ஹல்லேலூயா. இந்த குடும்பத்துக்காக ஆண்டவர் எல்லாம் கையில வைத்து ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. கழிந்த நாள்ல கூட பாருங்க, பைக்ல இருந்து விழுந்து நான் ஒரு நாள் கூட அவங்கள்ட்ட கழிந்த நாள் கூட திட்டி போட்டேன் போன்ல, மீண்டுமாக ரொம்ப சாரி சொன்னேன். காரணம், நெருக்கங்கள், தேவனுடைய ஊழியங்களை செய்யும் போது அநேக நெருக்கங்களின் பாதையில சொன்னாலும் இப்படிப்பட்டவங்க வெளியே வருகிறது இல்ல. தேங்க்யூ. அல்லேலூயா. வெளியே வராதபடி நிறைய பேர் இப்படி நினைச்சாங்க, பலருடைய பசிக்காக, பலருடைய பட்டியல் இருந்து தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று பலர் மறைமுகமாக செய்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்படி நிறைய நாள், 2-3 வருஷம் அவர் 4-5 வருஷம் செய்தல்லையா, 15 வருஷம் இருக்கும் நாங்க செஞ்சோம். பிறகு இடையில் நிறுத்தினோம், பிறகு மீண்டுமாக கழிந்த 3 வருடங்களாக இதை செய்து வருகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இதன் மூலம் போஷிக்கப்பட்டவங்க அநேகம் தங்களுடைய பசியில் இருந்து கர்த்தர் தந்தார் என்று பேர் தெரியாது, யார் கொடுத்தாங்க நிறைய பேருக்கு இந்த அளவும் தெரியாது. அல்லேலூயா. யார் கொடுத்தாங்க, யார் முகாந்திரம் வந்தது, இதற்கு உதவி செய்தது யார் என்று அநேக ஊழியக்காரர்களுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள் என்று மட்டும் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இவ்விதமாக தொடர்ந்து கழிந்த வருடத்திலும் கொடுத்து இந்த வருடத்திலும் செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்காக அநேக பாடுகள் மத்தியிலே இது உண்டாக்கப்பட்டது. எது
எதுவுமே இலவசமாக கொடுத்ததுக்கு உண்டானதில்லை. இதற்காக கொடுத்தது ஒரு சகோதரி, சகோதரினா அவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க, ஒரு சவுதியில எல்லாம் 100 கிலோ 150 கிலோ இருப்பாங்க ஒவ்வொரு பேஷண்டும். அவர்களை தூக்கி கொண்டு போடுறதுனால வருகிறதுல இருந்து ஒரு பகுதியை தந்ததுனால இதை செஞ்சிருக்கிறோம். ஹலலியா, நான் இதை எங்க ஊர்ல, எனக்கு சொந்த ஊர் ஆலன்கோட, எங்க ஊர்ல உள்ள குரூப்ஸ்ல போட்ட போது அதுல உதவி செய்தவங்க இருக்கிறாங்க. ஹலலியா, ஆனாலும் எல்லாரும் மறைமுகமாக தேவன் நன்மை செய்வார் என்று காத்திருக்கிறாங்க. இதற்காக நீங்க செபிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ஹலலியா சொல்லுங்க. நீங்க நாள்தோறும் கிச்சன்ல போகும்போது உங்களுக்கு இது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. பொதுவா ஊழியக்காரங்க எல்லாருமே ஒரு இதுல ஒரு 35-40 ஐட்டம் இருக்குங்களா, எல்லாருமே இதுல எல்லாருமே வாங்கி வீடுகள்ல வைக்கிறது கிடையாது. காசு உள்ளவங்க கூட வீடுகள்ல இதை வாங்கி வைக்கிறது கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஊர்ல முன்னால படி அரிசின்னு சொல்லுவாங்க, சிஎஸ்எஸ் சபையில எல்லாம் நினைச்சுவாங்க. படி அரிசி உண்டு, தெரியல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். அதை வாங்கி என்ன செய்வாங்க, அந்த எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன செய்வாங்க, படி அரிசினா வரும் தரித்திரத்தான், ஆனாலும் அதுல ஒரு படி எடுத்து போட்டுட்டு சபையில கொண்டு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த தேசத்துல நம்முடைய கன்னியாகுமரியில அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படியாக இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால அதற்காக நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாம், அந்த குடும்பங்களுக்காக செபிக்கலாமா. இது என்னுடைய பெயர் இங்கே வந்திருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னதான் தெரியும், ஆனால் இதற்கு பின்னாக நம்ம பிரின்ஸ் அண்ணாச்சி மாதிரி, அவங்க தம்பி எட்வின் அதே மாதிரி, என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஆள் திலகர் மாதிரி, அநேகர்கள் மறைமுகமாக இதை இந்த தேவ ஜனங்கள் போஷிக்க விடும் என்பதில் என்னோடு கூட நின்றுக்கிறாங்க. எல்லாரும் கைகளை வைத்து அவங்களுக்காக கூட்டி சேர்க்கும்படியாக அநேகர்கள் உழைத்திருக்கிறாங்க, அநேகர்கள் பாடுபட்டு இருக்கிறாங்க. இதற்குரிய பணம் அநேகரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. யாரும் முன்னால வராவிட்டாலும் அவர்கள் எல்லாம் தெய்வீக நன்மைகளால் திருப்தி அடைய வேண்டும். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தம் சத்தம் போதாது. Thank you Lord. Hallelujah. Hallelujah. நம்பி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு அன்றைக்கு பவுல் என்கிற ஒரு தேவ மனிதனிடத்தில் ஒரு காணிக்கை போய் சேர்ந்து வந்த போது, இது சுகந்த வாசனை காணிக்கையாக நான் முகருக்கு தேவன் முகருகிறார் என்று ஒரு சாட்சியாக சொன்னது போல ஆண்டவரே, அநேக ஊழியக்காரர்களும் அநேக சகோதரிமார்களும் கைவிடப்பட்டவர்களும் இதை வாங்கி புசிக்கும் போது ஆண்டவரே, தேவன் இதை புகருகிறார், தேவன் இதை சுகந்த வாசனை காணிக்கையாக முகருகிறார் என்று சொல்லத்தக்கதாக இது சாட்சி இருக்கட்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்சம் கூட செபிங்க. Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே. கொடுத்தவர்கள் அநேகம் ஆண்டவரே. தங்களுடைய தரித்திரத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று கொடுத்தவோ ஒருவரும், இதற்காக உழைத்தவர்கள் அநேகர்கள், இதற்காக பாடுபட்டவர்கள், இந்த பெயர்களை எல்லாம் கண்டுபிடித்தவர்கள் முதலாக எல்லாரையும் ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதித்து விடும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர். அவருடைய களஞ்சியங்கள் நிறையற்றும் ஆண்டவரே. அவர்கள் வேலை செய்வதற்கு பலம் உண்டாக எழுவதாக, தானி உண்டாவதாக, வருகிற வருடம் அநேகமாக கொடுக்கத்தக்கதாக, அந்த அவர்கள் கையிட்டில் வேலை செய்கிற வேலைகளை வர்த்திக்க பண்ணுவீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவர். அவருடைய போகிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்னும் எங்களுடைய தேசத்தில் இதே போல அநேக ஊழியக்காரர்களை தாங்கத்தக்கதாக அநேகரை எழுப்பி தருவீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவர். அந்த ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க இல்லையா, நிறைய வீடுகளில் இருக்குது சகோதரா, ஊழியக்காரர்களை நிறைய வீடுகளில் இருக்கிறது. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அநேக சபைகளுக்குள்ளே பணங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனாலும் இவ்விதமாக செய்கிற இருதயம், கொடுக்கிற இருதயம் அநேகருக்கு உண்டாயிருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை எனக்குள்ள விதமாக தரிசனம் இருந்திருந்தாலும், ஒருவேளை விதமாக ஊழியர்களை கண்டுபிடித்து தருகிற ஊழியக்காரங்க தேவை, இதற்கு ஒத்துழைக்கிறவங்க தேவை. அம்மேன், அல்லேலூயா. இந்த தரிசனம் மட்டும் போதாது, தரிசனத்தை நிறைவேற்றுகிற உடன் ஊழியக்காரங்க தேவை. அல்லேலூயா. நம்ம இந்த தரிசனத்தை சொல்லும் போது கொடுக்கிற இருதயம் வேணும் இல்லையா. அல்லேலூயா.
அநேகருடைய இருதயங்கள் இழகிறது இல்ல, அநேகருடைய இருதயங்கள் இழகிறது இல்ல. அந்த பேப்பர்ல வரணும்னா கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, மறைந்திருந்து கொடுக்கிறதற்கு இவ்விதமாக சிலருடைய இருதயத்தை திறந்தாரு ஆண்டவர். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர்கள் என்ன சொல்லுது, நன்றி, தேங்க்யூப்பா, ஆசீர்வச்சிருங்கப்பா, இன்னும் கொடுக்கட்டுமா, எங்கள் தேசத்தில் உங்கள் ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும்படியாக, அநேகர்கள் இன்னும் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறும்படியாக, கர்த்தரங்களுக்கு நன்மை செய்தார் என்று இன்னும் தொடர்ந்து உங்கள் ராஜ்யத்தை கட்டும்படி ஓடுவதற்காக ஆண்டவர் கிருபை செய்வீராக என்று சொல்லுகிறேன். பெற்றுக் கொள்கிறவர்களையும் ஆசீர்வதிங்க, கொடுத்தவர்களையும் ஆசீர்வதிங்க. இதற்காக யார் யார் பாடுபட்டார்கள் எல்லாருமே உங்களுடைய ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். மீ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் உங்கள் இறக்கமுள்ள பரமபிதாவே. நான் பெரிய செய்தியில பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. நீங்க எல்லாரும் அநேக காலங்களாக ஊழியத்தை செய்யறவங்க, தேவ சமூகத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேசத்துல பிரசங்கிக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் என்னிடத்திலும் சில ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்டு உங்களுக்கு சொல்லத்தக்கதாக. ஹல்லேலூயா. அதனால ஊழியக்காரர்களாக நீங்க இருந்தாலும் என்னோடு கூட சேர்ந்து வந்துருங்க. உங்களுடைய வெளிப்பாடுகள், தரிசனங்கள் எதுவாக இருந்தாலும் என்னோடு கூட சேர்ந்து வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2019 தேசம் எப்படி இருக்கும் தெரியாது. அநேகர்கள் எழுப்புதலுக்காக நீங்க தேசத்துல ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க, தேசத்துல ஒரு பெரிய மாறுதல் உண்டாக வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் தேசத்துல நடக்கிறத சுனாமி வருது கடைசி காலம்னு சொல்றீங்க. தேசத்துல சோதம் குமாரம் போல பாவம் பெருகிட்டு கடைசி காலம் என்று அநேக செய்திகளை நீங்கள் பிரிப்பேர் பண்ணி சபையில பேசிக் கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் கடைசி காலத்திலே தேசத்திலே அநேக அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு சாட்சியாக இருந்தாலும் கடைசி காலத்தில் சபை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். தேசத்திலே சம்பவிக்கிற காரியங்கள் எழுதப்பட்டாயிற்று, சகலவும் சம்பவித்தே தீரும். ஆனால் தேசத்தை மாற்றுகிற சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சபையை குறித்து சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேசத்தில் நடக்கிற காரியங்களை சொல்லி காலங்களை ஓட்டி கொண்டிருக்கிறதை காட்டிலும் சபையானது எப்படி இருக்க வேண்டும், சபையில தேவன் எதை செய்ய விரும்புகிறார், ஊழியக்காரர்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோமே. ஆனால் தேசத்தை குறித்து பாரப்பட நம்மை குறித்து பாரப்படுவோமேனால் தேசத்தில் மாற்றம் நிச்சயம். சொல்லுங்க, நாம் மாறிடுவோம்னா, ஊழியக்காரர்களாகிய நாம் மாறிடுவோம்னா தேசம் மாறுவது நிச்சயமாக காணப்படும், சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்க, இப்ப நான் மாறினா எனக்கு மனைவி மாறிடுவான், பிள்ளைங்க மாறிடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க மாறிடுவாங்க. இது ஒரு சபையில் இருந்து எழும்ப வேண்டிய சில காரியம். தேசத்தை குறித்து பாரம் நமக்கு அதிகமாக இருக்கிறது, நம்ம கொஞ்சம் மாத்திடுவோம். என்னை குறித்து, என் சபையை குறித்து, சபையை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை நாம பெற்றுக்கொண்டோம்னா தேசம் மாற்றம் நிச்சயம். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒருவேளை அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பாரு, எந்த ஒரு கட்சி ஜெயிக்க கூடாது, இந்த கட்சி ஜெயிக்கணும் நிறைய ஊழியக்காரங்க ஜெபிக்கிறீங்க, தயவு செய்து அதை விட்டுருங்க. சபையின் கடமை என்ன, சபை செய்ய நிறைவேற்ற வேண்டிய காரியம் என்ன, சபையை கொண்டு தேவ ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்கிற ஒரு வெளிப்பாடும் தரிசனமும் ஒரு சபைக்குள்ளே வந்தோம்னா தேசத்திலே மாற்றம் உண்டாகிறது அதிக நிச்சயமான காரியம். எழுப்புதல் உலகம் முறை பாருங்க, 5 பேர் 10 பேர் இருந்து ஜெபித்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வல்லமை ஊற்றப்பட்டது. அவங்க எல்லாம் என்ன செய்தாங்கன்னா சுவிசேஷத்தை கொண்டு போறாங்க, தேசம் மாறினது. அல்லேலூயா. அவங்க அரசியல்ல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் இதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை கிடையாது. நான் எப்படி இருக்கணும் என்று நான் தீர்மானித்தால் தேசம் எப்படி இருக்கும் என்று நான் தீர்மானிக்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, தேசத்தின் மாற்றம் என்னில் இருந்து தொடங்கட்டும். அல்லேலூயா. சொல்லுங்களேன், நீங்க ஒவ்வொரு ஊழியக்காரங்க எதை செய்யணும், இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க 40-20 சபை கட்டுவதிலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க.
என்னுடைய ஊழியம் எவ்விதமாக இருக்க வேண்டும், என்னுடைய ஊழியம் தேவனுடைய திட்டத்திற்குள்ள இருக்கிறதா என்கிறத நாம் தீர்மானிப்பதற்கு சில உபவாசங்களை எடுப்பதற்கு நிறைய பேர் ஆயத்தம் இல்லை என்று நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. காரணம் கிட்டத்தட்ட கொஞ்சம் வருடங்களாக ஊழியத்தில் விதமாக நாங்க நிறைய காரியங்களை செய்ய தொடங்கினதுனால அநேக ஊழியக்காரர்களை நான் அறிந்ததுனால தைரியமாக இதை என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தின் நிறைவேறுதல் எவ்விதமாக இருக்கிறது என்கிறதை நாம் கண்டு கொள்ள உபவாசிப்பதில்லை. ஒரு ஏசி வச்ச ஒரு என்ன செய்யணும், ஒரு பில்டிங் வேணும், ப்ரொஜெக்ட் வேணும், இதுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டாம் சொல்ல ஜெபிங்க. ஆனா அதை காட்டி என்னுடைய ஊழியம் ஆவியானவர் என்னை நிரப்பினாரே ஒரு நோக்கத்தோடு கூட, இந்த நோக்கம் என்னிலிருந்து நிறைவேறுகிறதா என்கிறத நாம் கண்டுகொண்டு அதை சரியாக்கிட்டாலே போதும், தேசம் மாறுதல் நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. செய்திக்கு நேராக போலாம் நினைக்கிறேன். ஒரு செய்தி சுருக்கமாக பேச விரும்புகிறேன். ஒரு செய்தியை ஆண்டவர் திட்டமாக எனக்கு தந்தார். செய்திக்கு தலைப்பு விதமாக கொடுக்க வேண்டும். ஒருவேளை வழக்கத்தின் படியே எல்லாம் வாய்ந்து சொல்லிருவீங்களா? ஊழியக்காரங்க தானே, தைரியமா சொல்லுங்க. வழக்கத்தின் படியே என்கிற ஒரு செய்திக்கு தலைப்பு கொடுத்து அதில் கொஞ்சம் காரியங்களை பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மார்க் 10:1 படிங்க, யாராவது எடுத்தவங்க படிங்க. அவர் அவ்விடம் விட்டெழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரசங்கிப்பதிலே ஒரு வழக்கம் இருந்தது அவரிடத்தில். ஹல்லேலூயா. ஜனங்கள் எங்கெல்லாம் கூட்டம் கூடினாங்களோ, அவரை தேடி வந்தாங்களோ, வந்த இடங்களில் எல்லாம் ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார். என்ன வழக்கம் சொல்லுங்களேன்? பிரசங்கிக்கிற வழக்கம். அதிலிருந்து சொல்லுங்களா, சும்மா ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி என்னோட வந்துருங்க, ஊழியக்காரங்களா நினைக்காதீங்க எல்லாரும். அல்லேலூயா. ஒரு பிலீவர் மாதிரி வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு வழக்கம் இருந்தது. என்னது? ஜனங்கள் கூடுகிற இடங்களில் பிரசங்கிக்கிற ஒரு வழக்கம் அவரிடத்துல இருந்தது. லூக்கா 4:16 படிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். மீண்டும் வேத புஸ்தகத்தை ஜனங்கள் முன்னாலே வாசிக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அல்லேலூயா. லூக்கா 22:39 படிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். வழக்கத்தின்படியே அவர் ஒலிவமலைக்கு போகிறவராக இருந்தார். ஒலிவமலை என்ன செய்தார்? ரெண்டு காரியங்கள். செபிக்கிறவராக இருந்தார். அவர் இரவு வேளைகளிலே ஒலிவமலையிலே தங்குகிறவராக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல சில வழக்கங்கள். வழக்கம் என்னது? நம்ம காலையில் எழும்புற என்ன செய்வோம்? பல்லு தேய்ப்போம், குளிப்போம். இதெல்லாம் வழக்கமாக நம்முடைய வீடுகளில் நடக்கிற காரியங்கள். அல்லேலூயா. ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு சில ஊழியங்கள் காரியங்கள் இருக்கும். குடும்ப தலைமைமாருக்கு காலை எழும்புறவன பிள்ளைகளுக்கு டிஃபன் ரெடி பண்ண சில வழக்கங்கள். அவங்க அறியாமலே எழும்புறவன செய்கிற சில காரியங்கள் வழக்கமாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சில வழக்கங்கள் இருந்தது. அது முக்கியமா மூணு காரியத்தை பார்ப்போம். வேதம் வாசிப்பதில் அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அவர் போதிக்கிறதுல அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. ஜெபிப்பதில் அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வழக்கங்களை 12 சீஷர்களுக்கும் அவர் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கிறார். அவர்களும் இந்த வழக்கத்தை உடையவர்களாகத்தான் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ பவுல் ஐயாவுடைய ஒரு வழக்கத்தை பார்ப்போமா? அப்போஸ்தலர் 17:2 படிங்க. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து போதும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒரு வழக்கம் இருக்குது. அதே வழக்கத்தை அப்போஸ்தலனாகிய யாரு கை கொள்ளுகிறார்? பவுல். எல்லாம் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி என்னோட வந்துடணும். நீங்க கற்றுக்கொள்ளுங்க, பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா.
அப்போ பவுலிடத்திலே அதே வழக்கம் இருக்கிறது. அவர் என்ன செய்றனா, ஓய்வு நாள் தோறும் என்ன செய்றனா, தேவாலயத்தில் போய் வேத வசனங்களை அங்க என்ன செய்ய பிரசங்கிக்கிறார், அவர் வாசிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தொடக்கம், அவர் தொடங்கி வைக்கிறார் ஒரு வழக்கத்தை, தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறாரு. சீஷர்களும் அதே வழக்கத்தை உடையவர்களாக இருந்த அப்படினாலே தேசத்திலே ஒரு பெரிய மாறுதலை அந்த நாட்களிலே சந்திக்க முடிந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17:10 படிங்க. அந்த அதிகாரத்துல நீங்க ரெண்டு மூணு காரியங்களை பார்க்க முடியும். முதல் 17:2 எங்க இருக்கிறன்னா, தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கிறாரு. 17:10 பெரியா பட்டணத்துக்கு வருகிறார். படிங்க. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். மீண்டுமாக அவர் தெசலோனிக்கே பட்டணத்துல பெரிய அவர் பிரசங்கிச்சதுனால அடி ஓத எல்லாம் பட்டாரு. ஆனா நிறுத்தல, அந்த வழக்கத்தை அவர் மாற்றல. அந்த பட்டணத்தை விட்டு மீண்டுமாக எங்க வர்றாரு தெரியுமா? பெரோயா பட்டணத்துக்கு வந்துட்டு மீண்டுமாக அதே காரியத்தை செய்யறாங்க. அல்லேலூயா. அந்த பழக்கத்தை மாற்றாம நிக்கிறார் பாருங்க. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இவரை 39 அடி ஆட்டி எத்தனையோ முறை அடிச்சாங்க. ஆனா இவர் பழக்கத்தை மட்டும் மாற்றாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை மீண்டுமாக கை கொள்கிறார். பெரியா படந்து வர்றாரு. மீண்டுமாக 17:16 படிங்க. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். மீண்டுமாக தெசலோனிக்கா பட்டணத்துக்கு தொடங்குறாரு, பெரியா பட்டணத்துக்கு வருகிறாரு, மீண்டுமாக அத்தேனா பட்டணத்துக்கு வந்துட்டு அதே வழக்கத்தை அவர் விடலையா? எவ்வளவு ஊழிய பாதையில நீங்க எல்லாரும் அப்படித்தான் வழக்கத்தை விடாம இருக்கிறதுனாலதான் இன்று வரைக்கும் தேசம் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக போய்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அடி உதையினால வழக்கத்தை விட்டவங்களும் உண்டு. அல்லேலூயா. அப்போ அத்தனை படங்கு வந்துட்டாரு, மீண்டுமாக சம்பாஷண பண்ணுகிறாரு. அதுல 34 படிங்க. சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். சிலர் அந்த பவுலை பற்றி கொண்டு விசுவாசிகளாக மாறினாங்க. அதுல மார்ஸ் மேடையின் அதிபதியும் ஒருவனாக இருந்தான். அவன் ஒரு கனம் பொறிந்தவன். அந்த தேசத்திலே ஒருவன் அவன் சொன்ன காரியங்கள் நடக்குமாக இருக்கும். அவ்வளவு ஒரு பெரிய மனிதன் விசுவாசியாக மாறுகிறான். எப்படி விசுவாசியாக மாறுகிறான் சொல்லுங்க. எல்லாரும் பவுலுடைய வழக்கம் மாறல. அப்படிதானே? கற்றுக்கொண்ட சில காரியங்கள் ஊழியக்காரர்களாக நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே. ஆனால் 2019 என்பது தேசம் மாறுகிற வருடமாக மாறிவிடும். தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். தேசம் எழுப்புதலை காண வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தொடங்கி வைத்த சில வழக்கங்களை நாம் உடையவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. சிலர் அவனை பற்றி கொண்டு சொல்லுங்க. எல்லாரும் எப்படி மாறினல? பவுலு என்ன செய்தாரு? அவர்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது. இது யார்கிட்ட கற்றுக்கொண்டது? இயேசு கிறிஸ்து சபையின் மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொண்ட சில காரியங்களை ஊழியக்காரர்கள் வைத்துக் கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. அதனால அவர்கள் சிங்கங்களுக்கும் கர்ச்சிக்கிற ஓநாய்களுக்கும் பெரிய பெரிய ராஜாங்கங்கள் சபைகளுக்கு விரோதமாக எழும்பின போதிலும் அவர்கள் தங்களுடைய வழக்கங்களை விட்டுவிடவில்லை. அல்லேலூயா. அதனால தேசங்கள் உருமாறினது. தேசங்கள் பலர் நினைச்சிட்டாங்கன்னா விசுவாசிகளாக மாறிட்டாங்க. அவங்க எதா மாற்றல, தங்களுக்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக சிலரை மாற்றவில்லை. சில ஸ்தாபனத்திற்கு தொண்டு செய்கிறவர்களாக அவர்கள் மாறவில்லை. அல்லேலூயா. அவர்களெல்லாம் எப்படி மாறினாங்க என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிய. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இந்த வழக்கம்
உங்க ஊழியக்காரங்களை கொஞ்சம் கைவிட்டு ஸ்தோத்திரம். 2019 என்பது என்னது? தமிழ்நாடு என்பது என்னது? சத்தமா சொல்லுங்க, ஒரு பெரிய மாற்றத்தின் வருடம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேசத்திற்காக, அரசியலுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, நீங்கள் விரும்புகிற ஒரு ஆட்சியாளனுக்காக ஜெபிக்கிறதை விட்டுவிட்டு, இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், இந்த கட்சியில் இருக்கிறவங்க வர வேண்டும் என்கிறத விட்டுவிட்டு, இயேசு கிறிஸ்துவிடத்தில் உள்ள சில வழக்கங்களை நீங்களும் நானும் உடையவர்களாக மாறும்போது தேசம் மாறிவிடும். தேசத்திலே விசுவாசிகள் உண்டாவார்கள். மார்ஸ் மேடை அதிபதி என்கிற அந்த ஒரு நபரை எடுத்துவிட்டு, இந்த தேசத்தில் இருக்கிற ஒரு பெரிய நபர் ஒரு நாள் விசுவாசியாக மாறிவிடுவான். அதற்கு நம்ம கிட்ட என்ன உண்டாகிருக்கணும்? வழக்கம். சபையின் தொடக்கமான இயேசு கிறிஸ்து உண்டாக்கி வைத்த அந்த வழக்கங்களை நாம் உடையவர்களாக மாறணும். அல்லேலூயா. என்ன ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் எல்லாம் இருந்துருவீங்க இல்லையா? நான் அடுத்த வருஷம் அவரோட வருவேன், கேட்டு போயிருங்க. அல்லேலூயா. 1 Samuel 17:34 படிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு கரடி வருகிறது, ஒரு சிங்கம் வருகிறது. அல்லேலூயா. ரெண்டையும் இவர் கொண்டு போட்டுகிறார். இத குறித்து நிறைய மெசேஜ் கேட்டிருப்பீங்க. அதுல 36 படிங்க. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். அப்போது அதுல 50 படிங்க, 50வது வசனம். இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதிடத்திலே ஒரு வழக்கம் உண்டாகி விட்டது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு சிங்கத்தை எதிர்கொள்கிறார். இரண்டாவது என்ன செய்யறார்? ஒரு கரடி எழுப்பு. வழக்கம் போல மீண்டுமாக ஒரு கோலியாத்தையும் சந்திக்கிறார் அந்த தாவீது. சொல்லுங்க. அப்ப இவருக்கு ஒரு வழக்கம் இருக்குது. வழக்கம் இவர் உண்டாக்கிட்டாரு. எதிர்த்து வருகிற எல்லாத்தையும் என்ன செய்யணும் சொல்லுங்க? எல்லாரும் தள்ளும்படியாக இந்த எதிரியான வந்திருக்கிறான். இதை என்ன செய்திடணும்? கொண்டு அழிச்சு போடணும். அப்ப முதலாவது ஒரு கரடியில தொடங்குது, அடுத்து வழக்கமாக சிங்கமாக மாறுகிறது, மீண்டுமாக அது என்னவாக மாறிவிடுகிறது? ஒரு கோலியாத்து வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இவர் செய்து தொடங்கிற காலையில் எழும்பின உடனே பல்லு தேய்க்கிறோம், டீ குடிக்கிறோம். இதே மாதிரி ஒரு வழக்கம் தாழ்ந்துட்டு வந்து, என்ன வழக்கம்? சிங்கத்தை கொள்ற வழக்கம், கரடியை கொள்ற வழக்கம், பெலிஸ்தியனே வந்தாலும் கொண்டு விடுவாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த வழக்கம் இன்றைக்கு இந்த ஊழியக்காரர்களாக நீங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வழக்கம் உண்டாகி விடுமையானால், 2019 என்பதை நீங்கள் இதற்காக மணிக்கூர் கணக்கில் போயிருந்துட்டு ஜெபிக்கவோ உபவாசிக்கவோ வேண்டாம், உங்களுடைய வழக்கமாக மாறிவிடும் போது விசுவாசிகள் உண்டாகி கொண்டே இருப்பாங்க. விசுவாசிகள் நாள்தோறும் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருப்பாங்க. விசுவாசிகள் என்பவன் மார்ஸ் மேடை அதிபதியாக இருந்தாலும் அவன் விசுவாசியாக மாறிவிடுவான். அல்லேலூயா. அதற்கு நமக்குள்ளே சில வழக்கங்கள் உண்டாக வேண்டும். அது கரடியாக இருக்கட்டுமே, அது ஒரு கோலியாத்தாக இருக்கட்டுமே, இல்லைன்னா ஒரு பெரிய படையாக இருந்து கொண்டு போய், இது என்னுடைய வழக்கம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்கு இவன் யார்? என்னிடத்துல ஒரு வழக்கம் இருக்குது. அவன் எப்பேற்பட்டவன் என்று நான் பார்க்க போவதில்லை. இவனுடைய பலத்தை குறித்து யோசிக்க போவதில்லை. இவனுக்கு பின்னாடி இருக்கிற படைபலத்தை குறித்து நான் யோசிக்க போவதில்லை. என்னிடத்தில் இருக்கிற ஒரு வழக்கமே போதும் இவனை கொன்று முடிக்க. சின்ன வார்த்தையை சுமந்து போங்க, பெரிய பெரிய வெளிப்பாடோடு கூட போகாதீங்க. வழக்கம் என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சுமந்து போங்க, உங்கள் சபைகளிலே ஜனங்களின் திரட்சியை பார்க்க முடியும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு வழக்கம் மட்டும் உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டு பேரும் மூணு பேரும் அனுப்புறாங்க. இங்க இருக்கு எத்தனையோ பேர் ஊழியக்காரங்க இருக்கிறீங்களா? ஒருத்தருக்கு தீர்க்க தரிசன வர இருக்கும், ஒருத்தருக்கு சபை நடத்துகிற வர இருக்கும், ஒருத்தனுக்கிட்ட ஒரு ஊழியக்காட்டு அப்போஸ்தல வர இருக்கும். எத்தனையோ வரங்கள் இருக்கிறது அல்லவா? 4 பேர் சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்க 5
அஞ்சு விசுவாசிய வச்சுக்கிட்டு முழுகிற ஜபம், முழுகிற ஜபம் காத்திருப்பு நடத்துறதை காட்டிலும் அஞ்சு ஊழியக்காரங்க கூடி பாருங்க, அது உங்க வழக்கமாக மாற்றி பாருங்க. விசுவாசிகள் உருவாவதை பார்க்க முடியும் தேசத்தின் மேல. அல்லேலூயா. கூடி பாருங்கள், அது உங்க வழக்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வழக்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள். விசுவாசிகள் உண்டாகாமல் இருப்பதற்கு நான் காரணம் என்ன தெரியுமா? என்னிலே இருக்கிற பலவீனமே தவிர தேசம் மாற மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறதா? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அப்ப ஒரு வழக்கம் நம்மிடத்தில் வரட்டும். இன்னொரு ஒரு காரியத்தை கூட, தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் ஒரு வழக்கத்தை உடைய மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. தேசத்தில் உள்ள கடுமையான சட்டத்திட்டம், தேசம் இந்த தேசத்தில் இவ்விதமாக ஜெபிக்க கூடாது என்று, அந்த ஒரு மனிதர்கள் இவ்விதமாக நடக்க கூடாது என்று சொல்லியிருந்த போதிலும் இல்லாமல் இருந்தது. தேசத்தில் என்ன சட்டம் ஏற்றப்படுகிறது, தேசத்தில் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க, தேசத்தில் அரசாங்கம் சபைகளுக்கு விரோதமாக என்ன திட்டம் தீட்டுகிறது என்கிறதை யோசிக்காதபடி தானியலிடக்குள்ளே ஒரு வழக்கம் இருந்தது. எப்பொழுதும் போலவே ஜெபிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு வழக்கம் இருக்கட்டும் சகோதரிமார். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அநேகர் உங்களுடைய புருஷன்மார் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் அநேக தோல்விகள் மத்தியில் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகள் வந்ததுனாலே நீங்கள் முன்பாய் வைத்திருந்த சில வழக்கங்களை மாற்றி இருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த வழக்கங்களை மீண்டுமாக தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் வரவில்லை, மற்றவங்க கைவிட்டுட்டாங்க, என்ன எல்லாரும் தள்ளிட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு காரணம் சொல்லிக்கொண்டு விட்டு நீங்கள் உங்களுடைய ஊழியங்களை விட்டுவிட்டு சில வழக்கங்களை ஒரு பெரிய அதிகாரியின் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள், அது சம்பவிப்பது நிச்சயமாக காணப்படும். பிறகு சிம்சன் ஒரு சின்ன கதையும் கூட சொல்லி முடிச்சலாம். போயிருட்டானே. எங்க கால்கள் சேஃப்டி ஷூ இருக்கும். அப்ப அந்த ரெண்டு சேஃப்டி ஷூல என்ன இருக்கும், இரும்பு இருக்கும் பிரண்ட்ல. அப்ப அந்த ரெண்டு இது இருக்கும், தட்டின உடனே அது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா திறந்துடும். இது எங்க வழக்கம் எப்படின்னா, எப்பவும் நாங்க அந்த டோருக்கு முன்னால போயிட்டு ரெண்டு டக் டக் சொல்லுங்களேன் நம்ம திறந்து, சத்தமா சொல்லுங்க ஐயா, டக் டக்னு நாங்க என்ன செய்வோம்னா தட்டின உடனே அது டோர் திறந்துடும். இல்லையா. ஒரு சாட்டர்டே என்ன செய்யறேன்னா, எனக்கு ஓவர் டைம் இருந்தது, அப்ப கேஷுவல் ஷூல போனேன். நான் இது சேஃப்டி ஷூ போடலங்கறத மறந்துட்டு அந்த டோருக்கு முன்னால போய் டக் டக்னு தட்டி பார்த்தேன். திரும்ப இருக்க சொல்லுங்க, டக் டக்னு தட்டேன். இல்லையா, டோர் திறக்கல. என்னடா டோர்ல பிரச்சனையோ, மீண்டுமாக தட்டி பார்த்தேன், டோர் திறக்கல. எனக்கு கால ஷூ இல்லைங்கிறது எனக்கு உணர்வே கிடையாது. ரொம்ப நேரம் தட்டி தட்டி பார்த்துட்டு சலிச்சு போய் டோர் தான் திறப்பறேன். வேற ஒரு கதவு வழியாக போய் டோரை திறந்துட்டு உள்ள வந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் எனக்கு புரிஞ்சுது என் கால என்னது இல்ல. இதற்கு உதாரணம் சொல்லணும், அந்த வசனத்தை மறந்துட்டேன். சிம்சான் என்பவர் ஒருக்க அணைச்சிவாரு, இவரை கயிறு வச்சு அணைச்சிருவாங்க, கட்டிடுவாங்க காலையில. அந்த அம்மா வந்து திரும்ப சொல்லிருங்களா ஐயா, சொல்லுங்க. ஒரு அம்மா வந்து காலையில வந்து தட்டக்கனி தட்டிட்டு எழும்புன்னு சொல்லுவாங்க. ஐயா உடனே நினைச்சுவாரு, எல்லாத்தையும் போட்டு தெரிச்சுக்கிட்டு எழுந்திருவார். அடுத்த ஒரு நாள் காரியம் நடக்கும், எப்படி மீண்டுமாக அம்மா வந்து நினைச்சுவாங்க, மீண்டுமாக பெலிசேர் என்ன செய்துவாரு,
எழும்பிடுவாரு. அல்லேலூயா. மூணாவது ஒரு நாள் வந்து நிச்சுவாரு. அம்மா நிச்சுவாங்க, டக் டக்னு தட்டுவாங்க. இவர் வழக்கம் போல வழக்கம் போல எழும்பி எழுப்பி பழகினவரு. வழக்கம் போல அடிப்பாங்க. தலையில என்னதில்ல, எனக்கு காலையில என்ன இல்லாம இருந்தது, சேஃப்டி ஷூ இல்லாம இருந்தது, சிம்சோன் இல்லாம இருந்தது, முடி இல்லாம இருந்தது. அநேக ஊழியக்காரர்கள் வழக்கம் போல வழக்கம் போல சில காரியங்களை செய்து செய்து நாம் சீத்து விடலாம், காரியங்களை சாதித்து விடலாம். நாம் செய்கிற தப்புக்கெல்லாம் ஆண்டவர் உடன் இருக்கிறார். நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். என்னுடைய விசுவாச வாழ்க்கை விதமாக நடந்து கொண்டிருக்கும் என்று அதிகாலை தோறும் எழும்பிக் கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர்கள் பலர் ஒரு நாள் எழும்பவில்லை. தங்களுடைய கால்களிலே விசுவாசம் என்பது இல்லை என்பதை அறியாதபடி தாங்கள் விசுவாசத்திலிருந்து விழுந்து விட்டோம், இல்லை தவறிவிட்டோம், தேவ அன்பிலிருந்து விழுந்து விட்டோம் என்பதை அறியாதபடி காலைதோறும் எழும்பி தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சிலர் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய தேசத்தில் இருக்கலாம். லேலியா, நீங்க எல்லாரும் எழும்புறீங்க, நம்ம சேமிச்சிடலாமா? வாழ்க்கையிலே ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேன். வழக்கத்திற்கு மாறாக சில கதவுகள் எனக்கு திறக்காமல் போயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய வழக்கம் ஒரு நாளும் குறைவுபட்டது கிடையாது. அவர் எங்கெல்லாம் தன்னுடைய வழக்கத்தை கை கொண்டாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, ஜனங்கள் விசுவாசிகளாக மாறினாங்க. அல்லேலூயா. கதவுகள் திறக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? வழக்கங்கள் மாற்றப்படுவதற்கு வாங்கி வைக்க வேண்டும் என்று எனக்கு அநேக காலங்களாக ஆசை. போகிற சபைகளில் எல்லாம் ப்ரொஜெக்டர்கள் இருக்கும், எங்க சபையிலும் ப்ரொஜெக்டர் வைக்கணும் என்று எனக்கு ஆசை. ஆனாலும் ஆண்டவர் கையில பணங்களை தரும்போது ஒரு மனிதனுடைய பசியா எங்க சபையில் உள்ள ப்ரொஜெக்டரா என்று தூக்கி பார்க்கும் போது எதுதான் முன்னாலும் சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும். மனிதனுடைய பசி, இது எங்க வழக்கம் அல்லேலூயா. அதற்கு அண்ணா பிரின்ஸ் அண்ணா சாட்சி. நீங்க வேணா இவர்கிட்ட கேட்டு பாருங்க. அல்லேலூயா. நாங்க பட்ட பாடுகள், ஒரு நாள் நாங்க போய்கிட்டே இருக்கும்போது நல்ல மழை, எனக்கு பிரதர்லாஸ் இல்ல, அங்க உள்ள ஒண்ணு இல்ல, பின்னால வண்டிக்கு பின்னால இருக்கிறாங்க, தார்பால் கட்டி இருக்கிறோம். அண்ணா அன்னைக்கு உண்டாதீங்க, அண்ணன் உண்டு, அது எந்த ஊர்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நாங்க எல்லாம் மேல போயிட்டு இருக்கும் போது இந்த ஒரு ஸ்கூல் வண்டி வந்தது. நாங்க உடனே ரிவர்ஸ்ல எடுக்க சொன்னேன் டிரைவரை. அந்த டிரைவர் என்கிறவன் ஒரு வேற ஒரு மதத்தை சார்ந்தவன். ஆனா கிறிஸ்துமஸ் ஆனவன் என்ன சொல்லுவா, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள போறேன். அண்ணே சொல்லுங்க, இந்த காரியங்களுக்கு வண்டி ஓட்ட வந்த சகோதரன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வண்டி நாங்க ரிவர்ஸ்ல வந்ததுதான் தெரியும். இந்த வண்டி ஒரு போஸ்ட்ல இடிச்சு தபாந்து விழுந்து சச்சச்சச்சென்று அந்த அந்த மூலச்சல் இந்த இடத்துல. அல்லேலூயா. இந்த வண்டி சப்போஸ்ட் இந்த போஸ்ட் எங்க வண்டிக்கு மேலதான் விழுந்திருக்கணும். ஆனால் அது விழாதபடி வேறொரு இடத்துல விழுந்து ஒருவேளை விழுக்கு மேல ஃப்ரீஸ் போகாம இருந்திருந்தா நாங்க எல்லாம் செத்துருப்போம். மழை, நல்ல மழை. அல்லேலூயா. இது எங்க வழக்கம். எத்தனையோ போராட்டங்கள் இதுக்கு மேல சொல்ல முடியும். ஆனாலும் நாங்கள் வழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனங்கள் தம்முடைய வழக்கங்களை மாற்றிக்கொள்ளாதபடி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், எவ்விதத்திலாயும் ஒரு கூட்ட ஜனங்கள் போஷிக்கப்பட வேண்டும் என்று தம்முடைய வழக்கத்தை கை கொள்ளும் போது ஊழியக்காரர்களாகிய உங்களுடைய வழக்கங்கள் என்பது எவ்விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்க வழக்கத்தில் ஏதாவது மாற்றிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட காலங்களில், ஊழியங்களை செய்ய தொடங்கின காலங்களில் ஆண்டவர் உங்களுக்கு தந்த வழக்கங்கள் ஏதாவது விட்டிருப்பீங்களா? இந்த சாயங்கால வேளையில ஆண்டவருடைய அன்புக்குள்ள உங்களை கேட்கிறேன். அந்த தத்த சத்தத்தை நினைச்சு கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கால்களில் சேஃப்டி ஷூ இருக்கிற வரைக்கும் நீங்கள் போயிருக்கிற கதவுகள் தொடர்கிறோம். உங்களுக்கு முன்பதாக ஒரு கதவுகள் பூட்டப்படாமல் இருக்கும். அல்லேலூயா. அந்த பாதைகள் திறக்கும். காரணம், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாக இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நீங்கள் உங்களுடைய கால்களிலே ஆயத்தம் என்கிற பாதரட்சை, விசுவாசம் என்கிற கேடகம், ஆவியின் பட்டயம், இவ்விதமான காரியங்களோடு கூட நீங்கள்
புறப்பட்டு போகும்போது என் தேசத்திற்குள்ள போகும்போது என் தேசத்தின் கதவுகள் திறக்கும். மார்ஸ் மேடையின் அதிபதி தேவனை பற்றி கொண்டு அவன் விசுவாசியாக மாறுவான். அவனுக்காக நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டாம். உங்களுடைய வழக்கத்தில் நீங்கள் நிறைவு பெற்றவர்களாக இருந்த போது எழுதப்பட்ட தீர்மானங்களை குறித்து கவலைப்படாதபடி தன்னுடைய வழக்கங்களை மாற்றாமல் இருந்த போது தேசம் அவனுக்கு முன்பதாக மண்டியிட்டது. ராஜாக்கள் அவனுக்கு முன்பதாக மண்டியிட்டாங்க. அவனுக்கு கதவுகள் திறந்தது. கதவுகள் அவனுக்கு முன்பதாக பூட்டப்படவில்லை. ஊழியக்காரங்க சண்டை போட்டு பூட்டி கிடக்கிற சபைகள் எனக்கு தெரியும். அன்னைக்கு சபைகளிலே உண்டாயிருந்த வழக்கங்கள் நாம் இன்றைக்கு கை கொள்ள தொடங்குவோம். 2019 என்பது தேசம் அசைக்கப்படுகிற வருஷமாக மாறும். உங்களுக்கு முன்பதாக நீங்கள் டக் டக் என்று கால்களை வைக்கும் போது தேசத்தின் கதவுகள் திறக்கும். தேசத்தின் அஸ்திபாரங்கள் அசையும். நீங்கள் போகிற இடங்களிலே விசுவாசிகள் உண்டாவார்கள். தேசத்திலே ஜனங்கள் தேவனை பற்றி கொண்டு விசுவாசிகளாக மாறிக்கொண்டிருப்பார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் அதிபதியும் ஒருவனாக இருப்பார். அதிலே நீங்கள் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், மாற மாட்டான் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய பேராக இருக்கட்டும், உங்களுடைய வழக்கத்திற்குள்ள நீங்கள் நிற்கும் போது அந்த மனிதன் மாறிய கூடுகிற ஒரு அனுபவம் ஆதி பெந்தெகோஸ்த சபையில் உண்டாயிருந்ததல்லவா? ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தார், ஒருவன் அப்போஸ்தலனாக இருந்தார், ஒருவன் போதிக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். எல்லாரும் இணைந்து அவர்கள் போதிக்கிற ஒரு சபையை கட்டி எழுப்பின போது விசுவாசிகள் உருவானார்கள் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு அபிஷேகம், ஒரு தீர்க்கதரிசன வரம் கிடைச்சதா போதும், கொடி கட்டி பறக்கிற நாம ஒரு வழக்கம் மாறி போச்சு. எலியாவுக்கு காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது. வசனம் நான் கொண்டு வரல. புறஜாதிகள் நினைச்சாங்க தெரியுமா, தங்களை கீறி கொண்டாங்களாம். தங்களுடைய தேவனுக்கு தேவனை உயிரோடு கூட கொண்டு வருவதற்காக அவங்களை நினைச்சாங்க தெரியுமா, தங்களுடைய வழக்கத்தின்படியே தங்களுடைய சரீரங்களை கீறி கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளின் வழக்கம் சபைகளுக்குள்ளே வந்தபடினாலே தேசம் அசைக்கப்படாமல் இருக்கிறது. புறஜாதிகளின் வழக்கத்தை தேவ சபைக்குள்ளே சத்துருவான் எப்படியோ புகுத்திட்டார். பலரனுக்கு தங்களுடைய சரீரங்களை கீறி கொள்ளுகிறாங்க. எலியாவுடைய காலத்தில் அப்படிதான் நடந்தது. தம்முடைய சரீரங்களில் ரத்தம் வரும்படியாக அது அவருடைய வழக்கமாக இருந்தது. நம்முடைய வழக்கம் அதுவாக இருக்க வேண்டாம். போதிக்கிற வழக்கம், ஜெபிக்கிற வழக்கம், உபதேசிக்கிற வழக்கம், குடிக்கிற வழக்கம், பிரசங்கிக்கிற வழக்கம், ஆமாம் விசுவ வியாதிகளை சுஸ்தப்படுத்துகிற வழக்கம், பிசாசுகளை துரத்துகிற வழக்கம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கிற வழக்கம், இப்படி ஆதி சபையிலும் இருந்து சில வழக்கத்தை நாம் உண்டாகுமே. நாம் 2019 குறித்து பாதிக்க நீங்கள் யோசிக்காதீர்கள். குற்றமுடைய காரணம் போதுமையா? தேசத்தை அசைத்தது பெரிய திரள் கூட்ட ஊழியக்காரங்களோ, பெரிய வரங்களும் வல்லமைகளும் உள்ளவர்களும், ஆண்டவருடைய திட்டத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களும், பாவத்திற்கு தங்களை விளக்கின ஒரு சின்ன கூட்ட ஜனங்களை கொண்டுதான் தேசத்திலே ஆண்டவர் எழுப்புதலை உண்டாக்கினார். அல்லேலூயா! படிச்சு பாருங்க, ஹிஸ்டரிய படிச்சு பாருங்க, அதுதான் சம்பவிச்சது. அல்லேலூயா! தேங்க்யூ அர்ச்சனா, மணி எல்லாம் சரி சொல்ல முடிச்சு. தேங்க்யூ.
ஹல்லேலூயா. எல்லாம் செபிச்சிடலாமா? எல்லாம் முடிச்சிடலாமா? ஆனா ஓகே, கேள்வி கொடுக்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சத்தமா முடிச்சிடலாம். தேங்க்யூ. ஓ க்ளோரி க்ளோரி. 2019 உங்க வழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் உங்க வழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ சீரிடத்தின் வழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அநேக ஊழிய காலகட்டத்தின் வழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த வாங்கியிருக்கின்ற வழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 2019 என்பது நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் உண்டாகிற வருடமாக இருக்கும். பலர் தேவனை பற்றி கொண்டு விசுவாசிகளாக மாறுவாங்க. கர்த்தர் தாமே உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காரியத்தை மட்டும் நான் சொல்றதுக்கு சொல்லிட்டு இருக்காரதுக்காக பிரயாசிக்கிறேன். நேரம் ரொம்ப ஆக்கிறதுக்காக விரும்பல. ஒரு 2 நிமிஷம் பாருங்க. இன்னைக்கு சாட்சி, ஒரு சில சாட்சியில் கேட்டோம். கர்த்தர் அவர்களை போஷித்த விதங்களை சொன்னார். கடந்த சுமார் 15 முதல் 20 வருஷத்துக்குள்ள நாங்கள் இந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறோம். அநேக சாட்சிகள் எங்களுக்கு நேராக வந்தது. அதில் ஒரு சாட்சியை மட்டும் சொல்லுறேன். ஒரு நாளைக்கு நாங்கள் டெம்போவில் எப்படியே அந்த ஜாமான்லாம் ஏற்றிட்டு கிழக்க கோழிக்கோடு புற்று என்று சொல்லப்படுகிற பகுதியில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். காலை வேளை அந்த இடத்துல நாங்கள் போகும்போது அங்கே ஊழி செய்து கொண்டிருந்த அந்த ஊழியக்காரனுக்கு முந்தின நாள் பிள்ளைகளுக்கும் அவருக்கும் ஆகாரம் இல்லாமல் இருந்தது. அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சோதரம். ஆனால் அந்த ஆகாரம் இல்லாதனால மறுநாள் காலையில் அந்த பிள்ளை எக்ஸாமினேஷன் எழுதுவதற்காக, அரையாண்டு தேர்வு எழுதுவதற்காக அந்த பிள்ளை கடந்து சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு தாய் தலையை சீவி கொண்டிருக்கிறாங்க. சீவி கொண்டிருக்கும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சது, அம்மா நேற்றுக்கு ஒன்றுமே இல்லை, இன்னைக்கும் காலையில் எதுவும் இல்லையே நம்ம வீட்டில், என்ன தரப்போறீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்டது. அந்த தாயுடைய உள்ளம் அப்படியே உடைந்து அது அழுது. அந்த கண்ணீர் அந்த பிள்ளையுடைய தலையில, அந்த சீவி கொண்டிருக்க அந்த பிள்ளையுடைய தலைமுடிகளில அந்த அந்த கண்ணீர் விழுந்து கொண்டிருந்தது. ஒரு சில சொட்டுகள் கீழே விழுந்தது. அந்த பிள்ளை உடனே பார்த்துட்டு கேட்குது, ஏமா அழுகிறீங்க, எதுக்காக அழுகிறீங்கன்னு கேட்டது. அந்த தாய் சொன்னது, நேற்றுக்கும் ஒன்றும் இல்லை, இன்னைக்கும் ஒன்றும் தராமல் ஒன்று நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேனே என்று சொல்லி அந்த தாய் அழுது கொண்டிருந்தது. அப்போது அந்த பிள்ளை சொன்னது மறுபதில் என்னவென்று சொன்னால், அதாவது ஊழியக்காரர்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லப்படுகிற அந்த காரியங்கள், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தராலே அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் மட்டுமல்ல கர்த்தராலே போஷிக்கப்படுவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். வசதி இருக்கிறவங்களா இருக்கலாம், வசதி இல்லாதவங்களா இருக்கலாம். அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அந்த பிள்ளை சொல்லிச்சது, அம்மா நான் ஸ்கூலுக்கா போறேன், நான் எக்ஸாமினேஷன் எழுத முடிஞ்சு வரும்போது அம்மா அங்க நிச்சயமாக இன்றைக்கு பாயாசத்தோட சாப்பாடு வைப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அந்த தாய்க்கு இன்னும் அழுகு அதிகமா இருந்தது. நான் எங்க இருந்து பாயசம் வைப்பேன், எங்க இருந்து என் பிள்ளைக்கு கூட்டுக்கறிகளோட சோறு கொடுப்பேன், ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டார்கள். சற்று நேரம் கழிந்தது. அந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த சின்ன பையனும் அந்த புருஷனாரும் அவர்களும் சேர்ந்து குளிப்பதற்காக போயிருந்தார்கள். துணிகளை வாரிக்கொண்டு குளிப்பதற்காக போன போது நாங்கள் சுமார் 5 பேர் என்று சொல்லி எண்ணுகிறேன், நாங்கள் போய் அந்த ஜாமான்கள் எல்லாம் அங்கே இறக்கி கீழே கொண்டு போய் வைக்கும் போது அந்த அங்கே பக்கத்தில் இருந்தவங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சொன்னாங்க, இங்கே அவங்க அந்த அங்கே இல்லை, குளிக்கிறதுக்கு இப்போ தான் போனதை பார்த்தோம் அப்படின்னாங்க. நாங்கள் அழைத்து வர சொல்லி அவங்களை அழைத்து வந்தபோது உண்மையிலே அந்த பாசிக்கும் அந்த அம்மாவுக்கும் அழுகு என்று சொன்னால், நாங்கள் நிச்சயமாக நாங்கள் தான் ப்ரோ அவங்களை அழுகையை நிப்பாட்டி அவங்களை ஜோம் பண்ணி, பிரதர் ஜோம் பண்ணாங்க, அவங்க ஜோம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம். அந்த நிச்சயமாக சொன்ன சாட்சி என்னவென்று சொன்னால், இவ்விதமாய் எங்கள் வீட்டில் காணப்பட்டது, கர்த்தர் எங்களை போஷித்தார், எங்கள் பிள்ளை சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்தினார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுபோல பல சாட்சிகள் உண்டு, பல அனுபவங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை, நான் இதை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளிலே வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இதுபோன்ற அனுபவங்களை, ஆசீர்வாதங்களை, பிள்ளைகளை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அதுபோல நமக்கு இந்த டிவி, இந்த பிராட்காஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, இவங்க பேர் பீட்டர் பிரதர், அவங்க நம்ம சர்ச் இது அவங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஊழியக்காரங்க, உங்களுக்கு கிருபை உள்ள ஊழியக்காரங்க இருக்கிறீங்க, உங்க வார்த்தைகள் தேசத்துக்குள்ள போகணும்னா ரொம்ப சீப்பா செய்யறாங்க அவங்க. உங்களுடைய வார்த்தைகள் தேசத்துக்குள்ள போகணும்னா பீட்டர் பிரதர்ட்ட மொபைல் நம்பர் வாங்கிட்டு போங்க. உங்களுடைய சாட்சிகளாக இருக்கும், உங்க மெசேஜ்களாக இருக்கும், நீங்கள் கொடுங்க, ரொம்ப குறைந்த அளவுல, ஆனா அதை சரியா கொடுத்துருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு விஷய கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம்.
உண்மையிலே ஒரே ஜமானுக்கு நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம பக்கத்தில் ஒருவேளை வேற ஸ்தாபனத்திலிருந்து ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், ஒருவேளை முகம் அறியாதவராக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்னுடைய சபை என்னுடைய ஊழியம் அப்படின்னு ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளாடி இவ்வளோ நாளும் நீங்கள் நடந்துட்டு இருந்தீங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்மத்தில் பிரசங்கிக்கப்பட்டது. ஒரு வழக்கத்தின்படியாக இயேசு கிறிஸ்து செய்தது போல, சீசர்கள் செய்தது போல, ஒரு மனதோடு கூட ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, ஒரு வேறுபாடு இல்லாத வண்ணமாய், ஒரு எஜமான ஊழியம் செய்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு கூட ஊழியம் செய்யும்படியாக அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, மகா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே வியாதியோடு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுக்கும்படியாக செமிக்கிறோம் தகப்பன. கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுப்பீராக. இதனால் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமான நாளாய் மாற கர்த்தர் கிரியை செய்யும்படியாக செமிக்கிறோம். மட்டுமாய் ஆண்டவரே நடத்தி இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் இம்மட்டுமாய் நடத்தி இருக்கிற கிருபைகளுக்காய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த மகா இரக்கமுள்ள சர்வ வல்லமை உள்ள தேவனாய் கர்த்தாவே, நாளிலும் ஆண்டவரே ஒரு மனதோடு கூட உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியே கர்த்தர் கொடுத்திருக்கிற இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்விதமாய் இந்த ஓலியத்தை ஆண்டவரே நடத்தும்படியாக எடும்பாஸ் அவர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற தரிசனத்துக்காய் கூட ஆண்டு ஒருங்கிணைந்து செய்கிற ஊழியக்கார ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா தரிசனத்துக்காக உண்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஊழியம் ஆண்டு இன்னும் மேன்மேலும் வளர கர்த்தர் ஆண்டவரை கிருபை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவாய் சம்பரமாய் கொடுக்கும்படியை செய்யும் ஆண்டவரே. அம்மேன் தகப்பனே. இசபாமுக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரத்து உம்முடைய கல்வாரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவந்தாமே பெரிய காரியங்களை செய்யும். இடத்தை விட்டு ஆண்டவரை கடந்து சென்றாலும் உம்முடைய மகிமை எங்களோடு கூட இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். எங்களை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்துக்குள்ளே தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அம்மேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சிநேகம் என்றும் என்று சதாகாலங்களிலும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.